மனசுக்கு வலிமை வேணுமா வேணாமா? மன வலிமை வேணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்லியிருக்கேன், மன வலிமை. மன வலிமை ஓகே, அது வேணும் வேணாம். ஓகே, ஸோ இது என்ன பிரச்சனைனா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மனசுன்றத ஏதோ பொதுவாக ஜென்ரலாக ஒரு டேர்ம் மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் இந்த தாட் திங்கிங் நம்ம பிரித்து பார்க்கும்போது தான் எல்லாமே அந்த கிளியராக புரியுது. மனசுன்னா அவங்க சில பேர் தாட்னு புரிஞ்சுப்பாங்க, திங்கிங்னு மாற்றி மாற்றி புரிஞ்சுப்பாங்க, கன்ஃபியூஷனில் வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம திங்கிங்கிற புரிஞ்சுக்கிட்டோம்னா அட்லீஸ்ட் செயலுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அதை செயலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வலிமைன்னா என்னென்னா பாசிட்டிவ் எண்ணங்கள் அந்த மாதிரி மீன் பண்ணுறீங்க இல்லையா, பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ எண்ணங்களை நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, தாட் வர்றது எப்படினா வரும், பட் அந்த செயல் சரியாக இருக்கு, இந்த செயல் தான் செய்யணும், இந்த சூழ்நிலைக்கு இதுதான் சரி, இது தப்பு, இப்படி நம்ம செய்யக்கூடாது, இப்படி நடந்துக்கூடாதுன்னு யோசித்து அதை கரெக்டாக செயல்படுத்துகிறோம் இல்லையா, அதுக்கு அந்த திங்கிங் யூஸ் ஆகுதுனால அந்த மாதிரி வேணால் எடுத்துக்கலாம். வலிமையான திங்கிங் வேணுன்ற மாதிரி திங்கிங்கை தான் அப்ளை பண்ண முடியுமே தவிர எங்கள் எண்ணத்தை நம்ம யூஸ் பண்ண முடியாது, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது எப்படி சொல்கிறதுனா, நானும் அந்த ஓஷோவோட ஃபாலோவர் தான். அவர் ஒரு கோட்டை அடிக்கடி சொல்லுவார், நீ திருடுனாலும் கான்ஷியஸாக திருடு அப்படின்னு சொல்லுவார். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இந்த திங்கிங்கு இந்த தாட்டு இதுக்குள்ளெலாம் வரும்போது அந்த கான்ஷியஸ் தானே, நம்ம கான்ஷியஸாக இருந்தால் தான் இவங்க சொல்கிறாங்கல்ல, அந்த கான்ஷியஸில் இருந்தால் தான் நம்மளுக்கே அந்த தாட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம்னு தெரியுது நம்மளுக்கு, இல்லைன்னா பல மணி நேரம் அந்த தாட்லேயே வேஸ்ட் ஆகிடுது. கரெக்ட், ஸோ அந்த கான்சியஸ்னஸும் இதில் ரொம்ப வைட்டல் ரோல், இல்லை ரொம்ப முக்கியம் தான். கரெக்டு தான், நீங்கள் நாளிலேருந்து நான் கான்சியஸாக இருக்க போகிறேன், இந்த வேலை 2 hours செய்ய போகிறேன், படிக்கும்போது கான்சியஸாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டா இது கேட்டதுனா தான் பிரச்சனையே இல்லையே, அதுதான் அந்த மாதிரிலாம் கான்சியஸாக இருக்கணும்னு சொன்னால் ஒன்றும் கேட்க மாட்டேங்குது இல்லை சார், பண்ண முடியல. அதான் சார் முடியல அதான் சார் இங்கே உட்காந்துருக்கோம். ஆமாம், நம்ம என்ன பண்ண முடியும்னா இது இப்படியே கற்றுக்கிட்டு தான் இருக்கும், கான்சியஸாக இருக்கணும்னு சொன்னாலும் இருக்காது, என்ன பண்ணுறது, நம்ம அங்கே வேலையை பார்க்கலாம் அவ்வளோதான். திரும்ப திரும்ப நம்ம கவனம் வேறு தெரியாது போச்சுன்னா கூட சரி, என்ன பண்ண முடியும், நம்ம கையில் இல்லையே, அங்கே எப்படி கவனம் எப்படி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அதை ஆக்கி படிக்கலாம், அந்த விஷயத்தை எப்படி படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அந்த இன்ட்ரெஸ்ட் தான் சார், அதுதான் சார் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் வருது, இன்ட்ரெஸ்ட்டு முக்கியத்துவம் அந்த மாதிரி. அதாவது நமக்கு தெரியாமல் அன்கான்சியஸாக போகிறது நேச்சர், நாம் யாரும் விரும்பிலாம் போகலை, நமக்கு தெரிஞ்சதும் என்ன பண்ணலாம், எகைன் எகைன் ரீகனெக்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நம்ம அறிவு லிமிட்டு தானே, எனக்கு என்ன நான் வெளியே போயிட்டேன்னு தெரிஞ்சால் மறுபடியும் ரீகனெக்ட் பண்ணிக்கிங்க, இவ்வளோ தான் சாத்தியமோ தவிர ஏன் போகுதுன்னு கேட்குறதுக்கு நமக்கு ஒரு ரைட்ஸ் கூட கிடையாது. ஓகேங்களா, எப்போவுமே ப்ரெசண்ட்டில் இருக்க முடியாது, எப்போவுமே ப்ரெசண்ட்டில் இருக்கணுமா, நீங்கள் இருக்க முடியாது, இருக்க முடியாது. ஆமாம்,